हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू आवर चैनल। फ्रेंड्स, इन द वीडियो ले पूसनिकाव वच्चु ओरु सूपरवान टेस्ट ले कासी अल्वा एप्डी सेयरदन पाक्कलाम। नम्म चैनल फर्स्ट टाइम पाक्करदा इरुंदा चैनल सब्सक्राइब पण्णिक्कोंगा। अल्वा सेयरदुक्कु फर्स्ट ओरु पात्रत्तुल इंद मादिरी तण्णी सेर्त्तुट्टु इदै नल्ला कोदिक्क विट्टुडलाम। तण्णी नल्ला इदु मादिरी कोदिच्चु वंददुक्कु अप्पुरमा इदुल नम्म तुरुवि वच्चिरुंद पूसनिकाव सेर्त्तुट्टु इंद काय ओरु कोदि वर अळवुक्कु नल्ला वेग विट्टुडलाम। काय कोदिच्चु वंददुक्कप्पुरमा स्टव् आफ पण्णिट्टु इदु मादिरी ओरु क्लाथ्ल नम्म वेग वच्चु वच्चिरुंद पूसनिकाव सेर्त्तु वडिगट्टिक्कलाम। காயையெல்லாம் அது மாதிரி துணியில் சேர்த்துட்டு இதை நல்லா கட்டி நாட் போட்டு இது மேலே கரண்டி வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுத்தோம்னா எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணி எல்லாமே இறங்கிடும். அதுக்கப்புறமா இதை நல்லா நாட் போட்டு ஒரு அரை மணி நேரத்திற்கு அப்படியே ட்ரை ஆகிறதுக்கு விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணோன்னா நம்மளோட பூசணிக்காய் அது மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். இதை ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கலாம். இந்த கப்புக்கு 3 கப் அளவுக்கு பூசணிக்காய் வந்திருக்கு. இதில் 1 கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அல்வா பண்ணுறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த பூசணிக்காவை சேர்த்து 1-2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது மாதிரி காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரையை சேர்த்து இந்த சக்கரை நல்லா கரைஞ்சி இந்த காயோட நல்லா வேகிற அளவுக்கு இதை வேக விட்டுடலாம். இது 3-4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். இது மாதிரி வெந்ததுக்கப்புறமா இதோட நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பை வறுத்து இதோட சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னொரு 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இதோட கடைசியாக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துட்டு கலருக்காக சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதோட உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்கும் அப்படின்னா ஏலக்காய் 2 தட்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காசி அல்வா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் ரொம்ப எம்மியாக ரெடியாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அதோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.